வணக்கம். நாம் இப்போ செய்ய போகிறது பீட்ரூட் கீரை. பீட்ரூட் கீரைக்கு தேவையான பொருட்கள்: பீட்ரூட் 1/2 கிலோ, தேங்காய் 1/2 முடி, நாட்சக்கரை 1/2 கிலோ, ஏலக்காய் 1/3 போதுமான அளவு, தண்ணி 1/2 லிட்டர் எடுத்துக்கோங்க. இது எப்படி செய்யறதுன்னு உங்களுக்கு இப்போ நான் சொல்கிறேன் செய்முறை. பீட்ரூட்டை தோல் சிவிக்கிறோம், தேங்காவை துருவிக்க போகிறோம், நாட்டுச்சக்கரைலாம் அப்படியே நம்ம மிக்ஸ் பண்ணி பண்ண போகிறோம். இப்போ பீட்ரூட்டை தோல் சிவிக்க போகிறோம். பீட்ரூட்டை நல்லா துருவிக்கணும். ஸோ பீட்ரூட் இந்த மாதிரி துருவது ரொம்ப நல்லதுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அரிஞ்சிடுவோம். ஸோ அரியும் போது மிக்சியில் கிரைண்ட் பண்ணும்போது அதை நம்ம ஹீட் ஆகும், அதனுடைய நேச்சர் ஹீட் ஆகிறதுனால அதில் அந்த அளவுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்காது. அதனால துருவி பண்ணால் ரொம்ப நல்லது. ஸோ நிறைய பேருக்கு பண்ணுறோம், ஒரு 20 பேருக்கு பண்ணுறோம்னா அப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி துருவி வச்சுக்கலாம். ஸோ துருவிக்கும் அதே மாதிரி தேங்காவே நம்ம துருவிக்கணும். ஸோ துருவி பண்ணால் ரொம்ப நல்லது. ஏலக்காவை பொடி பண்ணிட்டோம். இப்போ மிக்சியில் போட்டு இதை நம்ம எல்லாத்தையும் அரைக்க போகிறோம். பீட்ரூட், துருவின தேங்காய், ஏலத்தூள் கொஞ்சம், நாட்டுச்சக்கரை. ஆக்சுவலாக பார்த்தோன்னா இது நம்ம ஒரு 3 பேருக்கு 5 பேருக்கு பண்ணும்போது இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கிரைண்ட் பண்ணலாம். ஸோ நிறைய பேருக்கு பண்ணும்போது பீட்ரூட் தனியாகவும் தேங்காவை தனியாகவும் அரைச்சி பால் எடுத்துன்னா இன்னும் ப்ரிப்பேரிங் சீக்கிரமாக முடியும். ஸோ முடிச்சுட்டு நம்ம இதை அரைக்க போகிறோம். அரைச்சிட்டோம். இப்போ இதில் தண்ணி ஊற்றி அரைக்க போகிறோம். ஃபஸ்ட்லேயே எதுக்கு தண்ணி ஊற்றி அரைக்கலன்னா, ஃபஸ்ட்டு டைம் நம்ம இந்த காய்கறிலாம் போட்டு நம்ம அரைக்கும்போது ஃபஸ்ட்டு கிரைண்ட் இஸ் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அப்புறமா தண்ணி ஊற்றும்போது சீக்கிரமாக அது கிரைண்ட் ஆகிடும், சரிங்களா? அப்போ அதனுடைய மிக்சிங்கும் சீக்கிரமாக ஆகிடும். இப்போ இதை நம்ம வடிகட்ட போகிறோம். ஸோ இது வடிகட்டிட்டு நம்ம பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் குழந்தைங்களுக்கு நிறைய மில்க் ஷேக்ஸு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுத்துட்டே இருப்போம். கொஞ்சம் அதுலேருந்து வெளியே வரலாமே, ஏன்னா இவ்வளோ இயற்கை சார்ந்த விஷயங்கள் எவ்வளவோ இருக்குது. இதனுடைய முக்கியத்துவம்னு பார்த்தீங்கன்னா பீட்ரூட் கீரை நம்ம ரத்தம் சுத்தம் பண்ணுறது, தேங்காய் பாலில் இருக்கிற அந்த தன்மை பார்த்தீங்கன்னா வயிற்றுக்குள்ளே இருக்கிற புண்களை ஆற்றுறது, இந்த மாதிரியான இது மருத்துவ குணம் நிறைந்திருக்கு. அதே சமயம் குழந்தைங்களுக்கு பிடிச்ச விஷயமும் கூட, குழந்தைங்கள் குடிக்கும்போது நம்ம ஆரம்பத்தில் எப்பவுமே வெள்ளச்சீனி சேர்த்து கொடுப்போம். ஸோ அதை அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி விஷயங்கள் கொடுக்கும்போது குழந்தைங்கள் ரொம்ப விரும்பி குடிப்பாங்க. ஸோ ஆனால் பெற்றோர்கள் தான் இதுக்கு முயற்சி செஞ்சு கொடுக்கணும். அவங்க குடிக்க மாட்டாங்க, இதை பார்த்தோன்னு அவங்க குடிக்க மாட்டாங்கன்னு சொல்கிறதுனால எந்த யூசேஜும் இல்லை. இது குழந்தைங்களுக்காக மட்டும் இல்லை, பெரியவங்களும் இதை நம்ம குடிக்கலாம். ஸோ பீட்ரூட் கீர் கீர்னு எதுக்கு சொல்கிறது பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் ஆட் பண்ணுறோம். ஸோ அதனால அதுக்கு கீருன்னு சொல்கிறோம். சாறு பார்த்தீங்கன்னா நம்ம தேங்காய் பாலில் ஆட் பண்ணாமல் பண்ணுற அந்த வகைக்கு சாறு ஜூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம பண்ணிகிட்ருக்கிறது பீட்ரூட் கீர். இதில் ஒரு சில வகைகள் நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். இதை பீட்ரூட்டில் மட்டும் செய்யணும்னு இல்லை, கேரட்டு, வெள்ளரிக்காய், அப்புறம் பார்த்தீங்கன்னா கோஸ், வெண்பூசணி, இதிலெல்லாம் நம்ம இதை செய்யலாம். ஸோ முறைகள் இதோட மெத்தட்ஸ் எல்லாமே ஒன்று தான், சேம் மெத்தட். இப்போ பார்த்தீங்கன்னா காய்கறி 100 கிராம் அளவு அப்படின்னா நாட்டுச்சக்கரையும் 100 கிராம் அளவு, ஏலத்தூள். ஸோ நம்ம ப்ரிப்பரிங் ஃபஸ்ட்டு பார்த்த மாதிரி அது எப்படி நம்ம அப்படியே செய்ய போகிறோம். இதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் ஆட் பண்ணுறது ஒரு டேஸ்ட்டுக்காக குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது ரொம்ப அவங்க டேஸ்டியாக ஃபீல் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இதை நீங்கள் ஒரு மருத்துவமாக எடுத்துக்கணும்னு நினச்சிங்கன்னா தேங்காய் பால் ஆட் பண்ணாமலே நம்ம
அப்படியே குடிக்கலாம். இப்போ அது மெத்தட் பார்த்தீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு வந்து தர்பூசணி ஜூஸ் போடுறோன்னா, தர்பூசணியை வந்து கட் பண்ணி சீவிட்டு மிக்சியில் அடிச்சுட்டு அதில் வந்து நாட்டு சக்கரை ஏலத்தூள் மட்டும் போட்டிங்கன்னா போதும். தேங்காய்ப்பால் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. அருகம்புல் ஜூஸ் பார்க்கலாம் நீங்கள். ஸோ அருகம்புல்ல பார்த்தோன்னா, அருகம்புல ஜூஸ் எடுத்து கொஞ்சமாக தேங்காய்ப்பால் ஆட் பண்ணி ஏலத்தூள் நாட்டு சக்கரை போட்டு ஸோ அப்படியே நம்ம குடிக்கலாம். ஸோ உடலுக்கு சத்தான பீட்ரூட் கீ தயார்.